இந்த 84 ஆசனங்கள் அடிப்படை யோகாசனங்கள். உடலை ஒரு வழித்தடமா ஆக்குறதுக்கான 84 வழிகளா இருக்குது. உண்மையில பார்த்தா மக்கள் இந்த 84 ஆசனங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. மக்கள் ஒன்னே ஒன்னு செஞ்சா போதுமானது. பொதுவா ஹட்டயோகிகள், தீவிரமான ஹட்டயோகிகள், ஹட்டயோகாவை தங்களுடைய முக்திக்கான பாதையை எடுத்திருக்கிறவங்க ஒரே ஒரு ஆசனத்தை தான் பயிற்சி செய்வாங்க. ஒரே ஒரு ஆசனம்தான். சிந்திக்கிற மனதுக்கு இதை புரிஞ்சுக்கிறது சற்று கடினம்தான். ஒருத்தர் தன் வாழ்க்கை முழுக்க ஒரு குறிப்பிட்ட விதத்தில் உட்கார முயற்சிக்கிறது புரிஞ்சுக்க சிரமமாத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சரியாக உட்கார கற்றுக்கிட்டா, உங்கள் உடலை சரியாக நீங்கள் வச்சுக்க கற்றுக்கிட்டா, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையான எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். இதை ஆசன சித்தின்னு அழைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட உடல் அமர்வு நிலையில் சுகமாக, ஸ்திரமாக 2.5 மணி நேரத்துக்கு உங்களால் உட்கார முடியும்னா நீங்கள் ஆசன சித்தி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட உடல் அமர்வு நிலையில் நீங்கள் முழுவதுமாக, சௌகரியமாக, இலகுவாக இருக்கிறீங்கன்னா இது ஆசன சித்தி. இந்நிலையை நீங்கள் அடைஞ்சா ஒருவர் உணரக்கூடிய எல்லாவற்றையும் உள்நிலையில் நீங்கள் உணர முடியும். இது எப்படி சாத்தியம்? வெறுமனே உட்கார்வது மூலமாக மட்டுமே உணரக்கூடிய எல்லாத்தையும் உணர முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு தொலைக்காட்சி இருக்கும். தொலைக்காட்சிங்கிறது எலக்ட்ரானிக் பாகங்கள் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு பெட்டி. ஆனால் அதுவே தனிப்பட்ட ஒரு உலகமாக ஆயிடுது. தொலைக்காட்சின்னு சொல்கிற இந்த ஒரு பெட்டிக்குள்ள முழு உலகமுமே ஒளிபரப்பாகும். ஏன்னா ரிசீவிங் மோட்ல உள்வாங்கிக்கிற நிலையில இருக்குது. ஆண்டனாவை நீங்க சரியா பொருத்துனா, சரியா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா மொத்த உலகமும் ஆண்டனா மூலமா உங்க இடத்துக்கே வருது. இந்த பெட்டிக்குள்ள வருது. இத நீங்க சரியா பொருத்தலன்னா அதே கருவி அதுல எல்லாமே இருந்தாலும் வேலை செய்யாது. மனிதர்களும் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு தனி மனிதர் ஒரு குறிப்பிட்ட விதமாக இருக்கிறது அவர் கிரகித்து கொள்கிற விஷயங்களால தான். அவங்க என்ன உள்வாங்குறாங்களோ அதுதான் ஒரு தனி மனிதருடைய தன்மையை நிர்ணயிக்குது. இப்போ நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அப்படி இருக்க காரணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் கிரகித்து கொண்ட விஷயங்கள் தான். வருங்காலத்தில் நீங்கள் என்ன கிரகித்து கொள்ள போகிறீங்களோ அதுதான் நீங்கள் வருங்காலத்தில் எப்படி இருப்பீங்கிறத நிர்ணயிக்கும். நீங்கள் என்ன கிரகிக்கிறீங்களோ அதுதான் இன்னைக்கு நீங்கள் யாராக இருக்கீங்கிறத நிர்ணயம் செய்து. அதனால் யோகா அமைப்பு முறை முழுவதுமே கிரகிப்பு ஆற்றலை மேம்படுத்துறதுல தான் கவனம் செலுத்துது. உடலை சரியான ஒத்திசைவில் வச்சிருந்தா, உடல் ஏதோ ஒரு விதத்தில் அண்டத்துடைய வடிவியலோட ஒத்திசைவில் இருந்தா, 84 உடல் அமர்வு நிலைகள் இருக்குது. ஒருத்தர் இந்த 84 ஆசனங்களை செய்தாலோ அல்லது ஒரே ஒரு ஆசனத்தில் ஆளுமை ஏற்படுத்திக்கிட்டு மீதமுள்ள 83 ஆசனங்களை இந்த ஒரு ஆசனம் மூலமாக அணுகினாலோ இந்த படைப்பில் இந்த கணம் வரைக்கும் நடந்திருக்கிற எல்லாத்தையுமே அவரால் உணர முடியும். ஏன்னா இந்த படைப்பு பற்றிய பதிவுகள் உங்கள் உடல் அமைப்பிலேயே இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் குறியீடாக மறைச்சு வைக்கப்பட்டிருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதை நம்மால் தூண்டிவிட்டு அதுக்கு தீமூட்ட முடியும். உங்களை தாண்டி இருக்கிற ஒரு பரிமாணத்தை தொடும்போது இது நடக்கும். அதனால் ஆசனங்கள் சக்தி வாய்ந்த கருவிகளாக இருக்குது. யோகாசனங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்க சக்தி வாய்ந்த கருவிகளாக செயல்படுது. யோகானா என்னன்னு நீங்கள் மறந்துடக்கூடாது. யோகான்னா சங்கமம். சங்கமம்னா இரண்டாக இருந்தது ஒன்றாயிடுச்சு. ரெண்டுன்னா என்ன அர்த்தம்னா, பிரபஞ்சத்தில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. ஒன்று நீங்கள், இன்னொன்று மீதி பிரபஞ்சம். பிரபஞ்சத்தோட மீதி பகுதியில் நீங்கள் இது அது இன்னொன்று அப்படின்னு அடையாளம் காணலாம். ஆனால் அடிப்படையில் ரெண்டு தான் இருக்குது, நீங்களும் மீதி பிரபஞ்சமும். ஏன்னா உங்களுக்குள்ள அனுபவம் சார்ந்த ரெண்டே பரிமாணங்கள் தான் இருக்குது. இந்த அண்டத்தில் எது மேலே எது கீழன்னு உங்களுக்கு தெரியாது. எது முன்னால எது பின்னாலன்னு தெரியாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது எல்லாமே நம்ம சௌகரியத்துக்காக நாம் உருவாக்கிக்கிட்ட விஷயங்கள். அனுபவபூர்வமான ஒரே உண்மை எதுன்னா, வெளிமுகமான ஒன்று இருக்குது, உள்முகமான ஒன்று இருக்குது. அதனால் அனுபவம் சார்ந்த இரண்டு பரிமாணங்கள் இதுதான், உள்முகம் வெளிமுகம். யோகான்னா இரண்டு தன்மைக்கும் சங்கமும் உருவாக்குறது. உள்தன்மை, வெளித்தன்மை, நீங்க மற்றது. நீங்க மற்றதுன்னு எதுவும் இல்லாம போகிறப்போ நீங்க நீங்க மட்டுமே இருந்தா அது யோகா. அதனால ஆசனங்கள் அந்த சங்கம நிலைய உடல் பூர்வமா அணுகிறதுக்கான ஒரு வழிமுறை.
ஏன்னா இந்த உடல் மூலமாக வேலை செய்கிறது தான் இருக்கிறதுலையே ரொம்ப சுலபமானது. நீங்கள் உங்கள் மனசை வச்சு ஏதாவது செய்ய முயற்சி செஞ்சால் அது நிறைய ட்ரிக்குகள் செய்யும். உடலில் வர்றப்போ அது சரியாக செய்யுதா இல்லையான்னாவது உங்களுக்கு தெரியும், ஒத்துழைக்குதா இல்லையான்னு தெரியும். மனதை வலுக்கட்டாயமாக எதையாவது செய்ய சொன்னால் உங்ககிட்ட எல்லா விதமான ட்ரிக்குகளும் அதை செய்யும். உங்களை எல்லா விதமான விஷயங்களையும் நம்ப வச்சு அடுத்த நாள் தள்ளி விட்டுடும். ஆனால் உடல் அப்படி இல்லை, அது ஒரு நம்பகமான கருவி. இது கூட புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சால் யோகாசனங்கள் நிச்சயமாக உச்சபட்ச சங்கமத்துக்கான சாத்தியத்துக்கு வழி செய்யும். அதற்கிடையில் தெய்வீகத்தன்மை கூட ஒத்திசைவு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட உடல் அமர்வு நிலைகளில் இருக்கிறது மூலமாக நம்மோட உள்நிலையில் ஒத்திசைவு ஏற்படுது. அதன் மூலமாக இயற்கையாகவே ஆரோக்கியம், ஆனந்தம், பரவசத்துடைய ரசாயனம் நமக்குள்ளே உண்டாகுது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சமநிலையை தருது. சமநிலைன்ற ஒரு அம்சத்தை இன்றைய நவீன சமுதாயங்கள் கவனிக்காமல் போயிருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப பெரிய விலையையும் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. உங்கள் புத்திசாலித்தனம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்கள் திறமையும் படிப்பும் கல்வி தகுதியும் என்னவாக இருந்தாலும், தேவையான சமநிலை இல்லைன்னா நீங்கள் வெற்றியடைய மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை உயரங்களை அடையாது. அதனால் வெற்றிகரமாக இருக்க விரும்புகிற மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க கார்ப்பரேட் துறையில் வேலை செஞ்சாலும், அரசியலில் இருந்தாலும், இராணுவத்தில் இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலுமே ரொம்ப முக்கியமானது சமநிலையோடு இருக்கிறது. வெளி சூழ்நிலைகள் பாதிக்காத ஒரு சமநிலை உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்கள் திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் உங்களால் பயன்படுத்திக்க முடியும். இல்லைன்னா எப்பேற்பட்ட அற்புதமான குணங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்தாலுமே சமநிலை தவறும் ஒரே காரணத்தினால எல்லாமே வீணாக போயிடும். ஹட்ட யோகா அப்படின்னா சமநிலை.